ஹலோ ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் டு சேலம் வண்டர்ஸ். நம்ம பிளாக் தண்டரில் ட்ரை கேம்ஸ் வந்து லாஸ்ட் வீக் வந்து பார்த்தோம். நம்ம பிளாக் தண்டர் போனப்போ ட்ரை கேம்ஸ் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் அப்படின்றத பார்த்தோம். வாங்க இன்றைக்கி நம்ம வந்து வாட்டர் கேம்ஸ். யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா தீம் பார்க்லேயும் வாட்டர் கேம்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதே மாதிரி இன்றைக்கி வாட்டர் கேம்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அங்கே எப்படி இருந்துச்சு ஸோ அப்படின்றத வாங்க ஃபர்தராக இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் நம்ம சேலம் ஒண்டர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அடுத்த ரைடுக்கு பிளான் பண்ணியாச்சு. ஸோ பாருங்க இதில் தான் போனோம். எங்களோட ஃபஸ்ட்டு ரைடை வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இந்த ஃபேமிலி போட் ஸ்லைட் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஒரு ரைடு இது. இதை தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். யூஸ்வலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரை கேம்ஸ் முடிச்சுட்டு வாட்டர் கேம்ஸ் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த கேம் பிடிக்குமோ அந்த கேமில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே லைனாக எல்லா கேமும் நீங்கள் அப்படியே நீங்கள் போய் விளாண்டுட்டுருங்க. ஐபோன் தப்பிச்சுது. ஆமாடா யூஸ்வலாக தீம் பார்க்கில் ஒரு வாட்டர் கேம் போனீங்க அப்படின்னா அது அலாங் வித் எப்படியும் ஒரு ரெண்டு மூணு கேம்ஸ் வந்து அதுலேயே கம்பைனாக இருக்கும். பக்கத்து பக்கத்துலேயே எப்படியும் ரெண்டு மூணு கேம் இருக்கும். அந்த மாதிரி தான் எல்லா தீம் பார்க்லேயும் இருக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்கும். ஸோ யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா தீம் பார்க்லேயும் மெயினாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்லைடு இது. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் அவங்க கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நீங்கள் அப்படியே உள்வாங்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போங்க. என்ன ரீசன் அப்படின்னா பாருங்கள், சில பேர் வந்து பாதிலே அப்படியே நின்றுருவாங்க, அப்புறம் நடந்து போய் போகணும் அந்த மாதிரிலாம் இருக்கும். அப்படி இல்லாமல் கரெக்டாக அவங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி நீங்கள் போனீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா நீ இந்த ரைடை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கலாம். நீங்களும் என்ஜாய்மெண்ட்டாக அதை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணலாம். அப்படியே அங்கேருந்து கொஞ்சம் முன்னாடி வந்தேன் அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சம்செட் ஆஃப் வாட்டர் கேம்ஸ் வந்து இருக்குது. இங்கே வந்து ஒரே இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு கேம்ஸ் இருக்கும். அப்படியே கண்டினியூவாக நீங்கள் அந்த மூணு கேம்ஸும் விளாட்ற மாதிரி இருக்கும். வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், எல்லா வாட்டர் கேம்ஸ் பக்கத்துலேயுமே கம்பைண்டாக எப்படியும் ரெண்டு மூணு கேம்ஸ் வந்து கம்பைண்டாக தான் இருக்கும். அதே மாதிரி பாருங்கள், இங்கேயும் வந்து அக்வா ஸ்ப்ரில் இருக்குது. முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த மினி ஹரிக்கேன் அப்படின்னு இருந்துச்சு, ஸ்லைடர் அப்படின்னு சொல்லி இன்னொரு கேமும் இருக்கும். அந்த மாதிரி எல்லாமே கம்பைன் ஆகிட்டு தான் இருக்கும். இந்த கேம் வந்து இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துச்சு. விஷுவலாக நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லா கேமுக்கையும் நம்ம செல்ஃபி ஸ்டிக் வந்து கையில் எடுத்துகிட்டு போயிருந்தோம். பட் இங்கே வந்து அட்வைஸே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டிக்கை வச்சுட்டு வாங்க, நீங்கள் ஃபோனை வச்சுட்டு வாங்க அப்படின்றது தான் நம்ம அட்வைஸே. அந்தளவுக்கு த்ரில்லிங்காக இருந்துச்சு. பயங்கர வந்து ஒரு த்ரில்லிங்காக ஒரு கேம்னால் எனக்கு இந்த கேம் நான் சொல்லுவாங்க. எப்பா இந்த மூணு ரைடு பாருங்கள், நம்மளை என்ன ஜர்க் ஆடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் மூணு வீடியோவில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பயங்கரமாக இருந்துச்சு. இருக்கிறதுலே இந்த இதில் தாங்க ரொம்ப ரிஸ்க் அப்படின்னா எனக்கு இந்த இதில் தான் ரொம்ப ரிஸ்க்காக இருந்துச்சு, ரொம்ப பயமாக இருந்துச்சு. யூஸ்வலாக நம்ம ஃபால்ஸ் பைத்தியம்னு சொல்லலாம். ஏன்னா நிறையா ஃபால்ஸு நம்ம போயிருக்கோம், குளிச்சிருக்கோம். நம்ம வீடியோலேயே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு ஃபால்ஸ் வந்து நான் போட்டிருப்போம். நான் ரீசெண்டாக நாங்கள் மேகாலயா போனோம். ஸோ அதில் நிறையா ஃபால்ஸ் இருந்துச்சு. ஸோ அது சம்மந்தமான வீடியோ வந்து ஃபர்தராக கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணுறேன், பாருங்கள்.
இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பிளாக் தண்டருக்குள்ளார உள்ளே வந்து ஒரு ஃபால்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அது ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக சூப்பர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு, ரொம்ப நல்லாவே இருக்குது. இது வந்து டைமிங் இருக்குது, ஒவ்வொரு ஹாஃப் அன் அவருக்கு ஒன்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த ஃபால்ஸ்குள்ளார போக முடியும், அப்போ தான் தண்ணி வரும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி மற்ற ரைடெல்லாம் விளாண்டுக்கோங்க. தண்டர் ரெயின் இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் டிசப்பாயின்ட்மெண்ட் தான். என்ன ரீசன் அப்படின்னா ஒண்டர்லாவில் இது வந்து எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும், ஆனால் இங்கே ஏதோ சுமாராக ஒரு தண்டர் ரெயின் இருக்கணுமே அப்படின்னு இருக்குதுங்க. அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம விளாடலாம் அந்த மாதிரி இருக்குது. என்ன அடல்ட்ஸ்க்காக இருக்குது, கிட்ஸுக்கு எதுவுமே ஸ்பெஷலாக எதுவுமே இல்லையா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கிட்ஸ் பூல் வந்து இருக்குது. இங்கே வந்து எல்லா குழந்தைங்களும் ஜாலியாக விளாடலாம். அவங்க கூட அவங்க அம்மாவும் வேறு யாராவது லேடிஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சப்போர்ட்ஃபுல்லாக இருக்கலாம். யூஸ்வலாக வந்து கிட்ஸு தனியாக விளாட முடியாது இல்லை, ஸோ அதனால் உமன்ஸ் ப்ளஸ் கிட்ஸ் வந்து கம்பைன்டாக இந்த கேம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா செட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா யூஸ்வலாக நம்ம அடல்ட்ஸ் வந்து என்னென்ன விளாட்றோம் அப்படின்னா அந்த மாதிரி எல்லா கேம்ஸுமே வந்து கிட்ஸுக்கும் அதே மாதிரி இருக்கும். முன்னே சொன்ன மாதிரி அந்த ஸ்லைடாக இருக்கட்டும், அந்த படுத்துக்கிட்டே கீழே வந்து பார்த்திங்களா அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து கிட்ஸுக்கும் இருக்குது. பட் சின்ன சின்னதாக நல்லா சேஃப்டியாக சூப்பராக இருக்குங்க. ஸோ கிட்ஸு வந்தாலும் நல்லா பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க. பாருங்கள் இதுதான் நான் முன்னாடியே சொன்ன பார்த்தீங்களா அந்த டியூப்பில் வர்றது அந்த ஸ்ப்ரில்லு. ஸோ எல்லாமே கிட்ஸுக்கு தகுந்த மாதிரியும் இருக்குது. அவங்களும் வந்தாங்க அப்படின்னா சும்மா சூப்பராக என்ஜாய் பண்ணி. எப்படி நீங்கள் தீம் பார்க் வந்தீங்க அப்படின்னா காலையிலேருந்து இவ்வளோ நேரம் விளாண்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பயங்கரமாக பசிக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஏதாவது லஞ்சோ இல்லை ஸ்நாக்ஸோ அந்த மாதிரி நம்ம சாப்பிட்டு தான் ஆகணும். மெயின் நீங்கள் எதுவுமே வெளியிலேருந்து உள்ளே கொண்டு வர முடியாது. என்ன ரீசன் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு பிஸ்கெட் பேக்கெட் அப்படின்னா கூட அவங்க முன்னாடியே வாங்கி வச்சுக்குவாங்க. ஸோ அதனால் நீங்கள் உள்ளே வந்து தான் வாங்கணும். காஸ்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஓரளவுக்கு ரீசனபிளாக தான் இருக்குது. என்ன ரீசன் அப்படின்னா நான் யூஸ்வலாக வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி தீம் பார்க்கு நீங்கள் தேட்டர் போகிறீங்க அப்படின்னா ஸ்பைஸ் சினிமாஸ் போன அப்படின்னா பாப்கார்னே 250 ரூபா சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இங்கே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும்னு சொல்லி ஃபஸ்ட்டு நான் பயந்தேன் நான். பட் வெளியில் என்ன ரேட்டோ அந்த அளவுக்கு அதே ஈக்குவலான ஒரு ரேட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சு. சிக்கன் பிரியாணி நாங்கள் லஞ்சுக்கு ஆர்டர் பண்ணியிருந்தோம், சிக்கன் பிரியாணி ப்ளஸ் சில்லி சிக்கனு. பட் நாங்கள் ஒரு பிளேட் தான் வாங்கினோம், பட் அதுவே வந்து எங்களை ரெண்டு பேர்த்துக்கு ரொம்ப எனஃபாக இருந்துச்சு. குவான்டிட்டியும் நிறையா கொடுத்துருந்தாங்க, ரேட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ரீசனபிளாக இருந்துச்சு. ஸோ அதனால் நீங்கள் உள்ளே சாப்பிட்றதுக்கு எதாவது கிடைக்குமா அப்படின்ற மாதிரிலாம் பயப்படாதீங்க. நிறையா சின்ன சின்ன ஹப்பு மாதிரி இருக்கும், ஸோ அங்கே போய் நீங்கள் வாங்கிக்கலாம் அந்த மாதிரி இருக்கும். அப்படியே லஞ்சை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு செட் ஆஃப் கேம்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 types ஆஃப் கேம்ஸு. நான் முன்னையே சொல்லியிருக்கேன் எல்லா கேம்ஸுமே பக்கத்து பக்கத்தில் கம்பைண்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு. ஸோ இந்த பிளாக் போனீங்க அப்படின்னா 4 types ஆஃப் கேம்ஸ் இருக்குது. பாருங்கள் ட்விஸ்டர் ரெட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது, அப்புறம் ஸ்மால் ஸ்னோஃபில் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி படுத்துட்டு வந்தோம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு கேமு. ஸோ இந்த மாதிரி நிறையா டைப் ஆஃப் கேம்ஸ் வந்து இங்கே வந்து இருக்குது. ஸோ நீங்கள் இதை வந்து ஜாலியாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். இது அந்தளவுக்கு ரொம்ப ரிஸ்க்காக இருக்காது. பட் இருந்தாலும் நான் எல்லாத்துக்கும் ஒரு அட்வைஸ் சொல்கிறது வந்து என்ன அப்படின்னா ரொம்ப ப்ரிகாஷன்ஸாக வாங்க, ரொம்ப சேஃப்டியாக வாங்க. அவங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாங்களோ அதை நல்லா கேரி பண்ணிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ரைட்ஸ் வந்து போங்க. என்ன ரீசன் அப்படின்னா இப்போ நான் வந்து வீடியோ எடுக்கணும் அப்படின்றதுக்கோசரம் ஒத்த கையில் தான் நான் வந்து என்னது கேரி அவுட் பண்ணினேன். ஒரு டியூபை பிடிக்கணும் அப்படின்னா ஒத்த கையில் தான் நான் டியூபை பிடிச்சேன் நான். பட் இதனால் என்ன பிரச்சனை அப்படின்னா நிறைய கையில் அடிபட்டுச்சு, காலெல்லாம் அடிபட்டுச்சு. சம்டைம்ஸ் வந்து ஒரு வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே நான் பல்ட்டி போட்ட மாதிரி இப்போ ஆயிடுச்சு. என்ன ரீசன்னா இது எல்லாமே வந்து வீடியோ எடுக்கிறதே வந்து சம் வயலேஷன்ஸ் தான். ஸோ நீங்கள் எடுக்கிறப்போ ரொம்ப ஜாக்கிரதையாக எடுங்க. நீங்கள் மற்றவங்களுக்கு உங்கள் கூட குழந்தைங்களோ மற்றவங்களோ யாரோ வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி என்கரேஜ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறது இந்த மாதிரி பிளாக் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப சேஃப்டியாக தான் பண்ணணும். அவங்களுக்கு இந்த மாதிரி என்கரேஜ் பண்ணாதீங்க. இந்த கேம் நம்ம ஃபஸ்ட்டே போனோம், அங்கே வந்து அந்த ஷீட் வந்து ஷீட் மேலே படுத்துட்டு அப்படியே நம்ம வந்து ஸ்லைட் பண்ணி போகிறது. இங்கே அதே தான், பட் அதோட இது கொஞ்சம் சின்னதாக இருக்கும். பட்டு பயங்கர த்ரில்லிங்காக இருந்துச்சுங்க. என்ன ரீசன்னா நான் வந்து அப்படியே வர்றப்போ அப்படியே ஏரில் அப்படியே பறக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு அந்த கேம் இருந்துச்சு. முன்னாடியே சொன்னால் இதில் வந்து 4 types ஆஃப் கேம்ஸ் இருக்கும். பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு கேம் இருக்கா, ஒரு ஃபனல் மாதிரி இருக்கும், அந்த ஃபனல்குள்ளார நீங்கள் டியூப்பில் வர மாதிரி ஒரு கேம் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு நார்மல் ஒரு ஸ்லைடு, அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் படுத்துட்டு வர மாதிரி ஒரு ஸ்லைடு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாதி ஓப்பன்டு பாதி வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ளோஸ்டு அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்லைடு இருக்கும். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக நல்லா எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். கேமும் கொஞ்சம் ரிஸ்கியான கேமாக தாங்க இருக்குது. என்னென்னா பாருங்கள்,
இது வந்து முன்ன வந்து அந்த சிங்கிளாக நம்ம போகிற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பக்கமோ அந்த பக்கமோ பிண்டலோ மாதிரி ஆடிட்டே இருக்குமே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் வந்து போகலாம், ஆனால் பயங்கர ஒரு ஒரு இதாக இருக்குது. ஸோ அதனால் இதில் நான் போக கிடையாது, என்னோடய பேர் வந்து வரமாட்டேன்ட்டாங்க. ஸோ அதனால் இதில் நான் போகல, பட் ஆனால் இது சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குதுங்க. நம்மளாம் சுனாமியிலே ஸ்விம்மிங்கை போட்டு வைங்க, பட் அதே மாதிரி இங்கேயும் சுனாமி வரப்போகுது பாருங்கள். இங்கே வந்து சின்னதாக ஒரு வேவ் பூல் மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. இதுவும் அந்த ஃபால்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி டைமுக்கு தான் இருக்கும், எல்லா டைமுமே இருக்காது. ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு ஒன்ஸ் வந்து இந்த இங்கே வேவ்ஸ் வந்து வரும், உங்களுக்கு முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி வேவ்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க, மற்ற கேம்ஸை விளாண்டுட்டு கரெக்டாக போங்க. நல்லா என்ஜாயபுளாக இருக்கும், சூப்பராக இருக்கும். பட் நீங்கள் வந்து வங்காள விரிகுடாவோ இல்லை இந்திய பெருங்கடலோ இல்லை அரபிக்கடலோ அந்தளவுக்கு இருக்கும் அப்படின்லாம் சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஓரளவுக்கு இருக்கும், ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும், நீங்கள் என்ஜாய் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பைனலாக நம்ம கடைசி எல்லா ரைடும் முடிச்சாச்சு, அவ்வளோதான். டேவும் வந்து பார்த்திங்கன்னா முடிய போகுது, அதனால் நம்ம சீக்கிரமாக கிளம்பணும். ஏன்னா இப்போ கிளம்புனாதான் அட்லீஸ்ட் கொஞ்சம் சீக்கிரமாக நம்ம வீட்டுக்கு போகலாம். ஏன்னா மார்னிங் ஏர்லியராகவே வந்துட்டோம் கிளம்பி. ஸோ பார்க்கணும் வீட்டில் போய் குழந்தைகளாம் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல, போய் பார்க்கணும். நீங்கள் பிளான் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஏர்லியராகவே அட்லீஸ்ட் ஒரு 10 மணிக்கெலாம் பார்க்குள்ளார வர மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. என்ன ரீசன் அப்படின்னா நீங்கள் உள்ளே வந்துட்டு நீங்கள் ட்ரை கேம்ஸ்லாம் முடிச்சுட்டு அட்லீஸ்ட் ஒரு 1 o'clock நீங்கள் வாட்டர் கேம்ஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா தான் எல்லா கேமையும் உங்களால் கவர் பண்ண முடியும். என்ன ரீசன் அப்படின்னா நீங்கள் சப்போஸ் ட்ரை கேம்ஸ் நீங்கள் போகணும் அப்படின்னா மிக்ஸ் பண்ணிலாம் உங்களால் போக முடியாது. வாட்டர் கேம் ஒரு 2 கேம் போயிட்டு ட்ரை கேம்ஸ் அந்த மாதிரிலாம் போக முடியாது. என்ன ரீசன்னா ஒன்ஸ் நீங்கள் வெட் ஆகிட்டீங்க அப்படின்னா ட்ரை கேம்ஸ்லாம் உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து ஒரு 2 hoursில் ட்ரை கேம்ஸ்லாம் முடிச்சிருங்க. அதெல்லாம் சும்மா சிம்பிளாக தான் இருக்கும், வாட்டர் கேம்ஸ் தான் மெயினு. ஸோ எந்த ஒரு தீம் பார்க் வந்தீங்க அப்படின்னாலே வாட்டர் கேம்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ அதனால் நீங்கள் வாங்க, வாட்டர் கேம்ஸ்க்கு அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். என்ன ரீசன்னா பாருங்கள் நம்ம எவ்வளோ ரைட்ஸ் வந்து நம்ம போனோம், நான் கரெக்டாக ஒரு டைமுக்கு ஸ்டார்ட் பண்ணதுனால ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ரைடையும் என்ஜாய் பண்ண முடிஞ்சுது. அதுலேயுமே ஒரு 1-2 ரைடு வந்து நான் ரிப்பீட்டடாக போகணுன்னு நினச்சேன், பட் ரஷ் அதிகமாகிடுச்சு அதனால் போக முடியல. நீங்கள் சீக்கிரமாக ரைட்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களால் எல்லா ரைட்ஸும், சில ரைட்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அது கொஞ்சம் 1 or 2 times கூட நீங்கள் போகலாம். அந்த மாதிரி இருக்கும் பிளாக் தண்டர் வரதுக்கு முன்னாடியே நம்மகிட்ட எல்லாத்துலேயும் ரிவ்யூ கேட்குறப்ப என்ன சொன்னாங்க அப்படின்னா இது அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுமாராக தான் இருக்கும், வீகாலாண்ட் அளவுக்குலாம் இருக்காது. ஏன்னா வீகாலாண்ட் நாங்கள் நிறைய டைம் போயிருக்கோம், நான் கம்பாரிசன் கேட்டிருந்தேன், அந்தளவுக்குலாம் இருக்காது, உங்களுக்கு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காது. ஸோ அதனால் ஒரு நார்மலாக தான் இருக்கும் அப்படின்னாங்க. பட்டு ஓரளவுக்கு நல்ல ஒரு மச் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் எனக்கு இந்த பிளாக் தண்டர் கிடச்சிது. ஸோ நீங்களும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க, என்ஜாய் பண்ணுங்கள். அதுவும் சம்மரில் குழந்தைங்கள கூப்பிட்டு வாங்க, குழந்தைங்களாம் கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க. நாங்களே ஃபேமிலியாக பிளான் பண்ணியிருக்கோம், அடுத்தது ஃபேமிலியாக ஒரு வீடியோ வரும்னு நினைக்கிறேன். 2-3 ஃபேமிலி வந்து மிக்ஸ் பண்ணி பரலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்தராக நெக்ஸ்ட் இதில் கண்டிப்பாக இதோட நல்லா சூப்பரான ஒரு வீடியோவாக பார்க்கலாம் இந்த பிளாக் தண்டரில். ஸோ அவ்வளோதான், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மெயினாக நம்ம சேலம் முண்டை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய் பாய், சி யூ. அண்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம்.